மனிதன் வீட்டு வாயை விட குரங்கு வாய் எவ்வளோ சுத்தமாக இருக்குங்க, நீட்டாக இருக்குங்க. அது ஏன் சொல்கிறேன்னா, அதனால் நான் அதை விலங்காக பார்க்கல, என்னோடய ஒரு குழந்தையாக பார்த்தா அதை நான் செஞ்சேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ஒரு புதிய நபருடன் வந்து சந்திக்கிறோம். அவர் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சமீப காலமாக வந்து பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாட்டில் ரொம்ப பேசப்படக்கூடிய நபராக வந்துட்டு, அதாவது தம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் மூலியமாக ஒரு அவார்டே, அதாவது ஒரு நன்மதிப்பு சான்றிதழ் தமிழக முதல்வர் கையால் வந்துட்டு ஒரு நல்ல நற்சான்றே வந்து பெற்றிருக்காரு. அப்படி அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சமீப காலமாக வந்து நீங்கள் யூடியூப் சேனல்லையும் சரி டிவி சேனல்லையும் சரி அடிக்கடி நிறையா வந்து போகிறீங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்க மனிதனுக்கு மனிதனை வந்துட்டு உதவி செய்ய முடியாமல் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகிறாங்க, யாருன்னா வழியில் அடிபட்டு கிடந்தால் கூட பார்த்துட்டு போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு குரங்கு வந்து ரோட்டில் அடிபட்டு கிடந்து இருக்குது, அந்த நாய்கள் வந்து அதை வந்து கடிச்சிருக்குது, அதுக்கப்புறம் நீங்கள் உயிர் கொடுத்து காப்பாற்றிருக்கிறீங்க. எப்படி உங்களுக்கு இந்த எண்ணம் வந்துச்சு அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதுவும் ஒரு உயிரினம் தான். எனக்கு அந்த குரங்கு வந்து நான் அந்த இடத்துல ஒரு சாதாரண குரங்காக நினைக்கல, அதோட துடிப்பை பார்க்கும்போது நம்மளோட பிள்ளைகள் எப்படி துடிக்குமோ அது போன்ற துடிப்பை நான் நினச்சி பார்த்தேன். அதனால் எனக்கு அந்த குரங்கை காப்பாற்றுன்ற முயற்சி எடுக்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு சிறந்த உயிர். ஸோ மனிதன்றதை விட எல்லாமே ஒரு மனிதாபிமானத்தில் எல்லா மனிதனும் செயல்படணும். அந்த வகையில் தான் நானும் செயல்பட்டேன். எனக்கு அந்த குரங்கை பார்த்தாச்சு, ஒரு உயிரை பார்த்துட்டு நம்ம விட்டுட்டு போகக்கூடாது, அதனால் அதை நான் முயற்சி எடுத்து காப்பாற்றி அதை மருத்துவமனை கொண்டு போய் சேர்த்தேன். இது ஆக்சுவலாக வந்து என்ன நடந்துச்சு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்களேன் கொஞ்சம், ஏன்னா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஆசைப்பட்றேன். எங்கள் ஊர் வந்து பெரம்பூர் மாவட்டம் குன்னம்பட்டம் உதயம் சமத்துவபுரம் பகுதியில் நான் வசிக்கிறேன். என்னோடய சொந்த ஊர் பூர்வீகம் வந்து எனது அசூர். எனக்கு நிலம் வீடு செய்தும் சொந்தமாக இல்லை, அதனால் எனக்கு அரசாங்கத்தில் வந்து சமத்துவபுரம் வீடு கட்டி அதில் எனக்கு ஒதுக்கீடு கொடுத்தாங்க. இப்போ நான் அங்கே குடியிருக்கிறேன். அந்த ஏரியாவில் நான் சாயந்தரம் வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரும்போது அந்த லைனில் வரும்போது ஃபஸ்ட்டு ரெண்டாவது வீதியில் ஒரு 5 மேற்பட்ட நாய் அந்த குரங்கை கடிச்சிருந்துச்சு. கடிச்சு துள்ளி அது மரத்தில் ஏற ஆரம்பிச்சிச்சு. அப்போ நான் பார்த்தோன்னே அது மரத்தில் ஏறும்போது ஸ்டெப்பாக கையெல்லாம் உதற ஆரம்பிச்சிடுச்சு, மயக்கத்துக்கு போயிடுச்சு, போய் அப்படியே தோண்டு தோண்டு ஏறிந்துச்சு. அதை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா மேலே போய் இறந்துருச்சுன்னா காக்கா கழுகு இதை குத்தி நாச்சி பண்ணு மேடா பண்ணுறேன்ட்டு கருவேலி மரத்துக்கு நடுவில் ஒரு நுணா மரத்துக்குள்ளே இருந்துச்சு. அதெல்லாம் முடிஞ்சளவுக்கு அதை முயற்சி மீட்டு எடுத்து தண்ணி கொடுத்தேன். கையில் எடுக்கும்போது உயிரோடு தான் இழுத்தேன் எடுத்த வந்துச்சு. அப்போ கூட எனக்கு கடிக்கல சூழ்நிலை என்கிட்ட வந்து நான் அணைச்சேன். கையை பிடிச்சி அணைச்ச உடனே தண்ணி கொடுத்தேன், தண்ணி உள்ளே போகல ரிட்டர்ன் ஆகிடுச்சு. சரி அப்படியே மயக்கத்தில் இருக்கு, இப்போ ஹாஸ்பிட்டலில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேக பைக் எடுறேன் அப்படின்னு ஃப்ரெண்டு மக்கா பையன் வந்தேன் அவனை கூப்பிட சொல்லிட்டு. உதய சமத்துவத்துலேருந்து மெயின் ரோடு வந்து அரியலூர் பெரம்பூர் சாலையில் பெரம்பூர் போகிற திரும்பணும். திரும்பும்போது ஒரு 100 மீட்டரில் போய் திரும்பினா குறை சுத்தமாக இறந்து போச்சு. டோட்டலாகவே பல்ஸ் இல்லை, ஹார்ட்பீட் எதுவுமே இல்லை, ரொம்ப இது தோண்டு போச்சு. அப்புறம் அக்கா பையன் கூட மாப்பிள மாம்சம் முடிஞ்சு போச்சு, இது எடுத்து வேஸ்ட் அப்படின்னா என்னடா பார்ப்போம்டா சொல்லிட்டு உடனே அங்கேயே நான் கீழே பைக்கு முன்னாடியே கீழே போட்டு நெஞ்சை அமுக்கி கொடுக்கும்போது நம்பிக்கை அதிகரிக்க ஆரம்பிச்சு. நான் நெஞ்சில் கை வச்சு அமுக்க நம்பிக்கை என்னோட மனசில் அதிகமாக இருந்துச்சு. கரெக்டாக இதுக்கு ஒரு கொடுத்தலாம் வந்துடும் அப்படின்ற நம்பிக்கை அதிகரிக்க அப்புறம் தான் நான் ஒரு 10 வருஷம் முன்னாடி ட்ரீட்மெண்ட் முதல் உதவி சிகிச்சை வந்து ட்ரைனிங் எடுத்திருந்தேன். அது அப்போ ஞாபகம் வந்துச்சு, மறந்து போச்சு. சரி வாயோட வயசு ஊதுனா வந்து இருந்தனால சிபிஆர்னு அதுக்கு ட்ரைனிங் கொடுத்தேன். ஸோ அது ஞாபகத்து வந்தோடனே டக்குனா அதே ட்ரை பண்ணேன். கைக்கும் கொடுத்து வரலன்னும் போது சுவாசம் கொடுத்து பார்ப்போன்னு கொடுக்கும்போது தான் அப்போ அந்த அக்கா பையன் கேமரா வந்து செல்லப்பா அங்கே இதில் வச்சு எடுத்துகிட்டு போக நான் பட்டு அது எடுக்கிறது கூட எனக்கு தெரியல. அப்போ இல்லாமல் எடுத்துட்டு அந்த பையன் வீடியோ. அப்புறம் அந்த டக்குன்னு சுவாசம் கொடுத்தோடனே மூச்சு வந்து என்னை ஒரு கையில் இந்த பக்கமும் இன்னொரு கை இந்த முதுகில் பிடிச்ச உடனே எனக்கு சந்தோஷம் ஆனந்தம் தாங்க முடியாமல் கத்த ஆரம்பிச்சிட்டேன். ஒரு கத்து தான் ஒரு பெரிய ஒரு லாட்டரி சீட்டு அடித்த மாதிரி ஒரு மன சந்தோஷம் கத்த ஆரம்பிச்சா போன உசுறு ஐயோ மாப்பிள்ள உசுறு அப்படின்னு சந்தோஷமாக கத்த ஆரம்பித்தேன். இதுக்கு மேலே சரி தெளிவாயிடுச்சு அப்படின்னு அடுத்த கட்ட நடவடிக்கை. ஏன்னா 5 மேற்பட்ட நாய் பெஸ நாய் கட்டுன்றது பயங்கர விஷம், குரங்கட்டுறது ஒரு குழந்தை மாதிரிங்க. அது ஏன் எப்படின்னா பஞ்சு போன்ற உடல் மென்மையான உடல், எது எடுத்தாலும் பெண்கள் மாதிரி தான். அதுவும் பெண் குரங்கு, நமக்கு பொம்பளை பிள்ளைலாம் கிடையாதுங்க. குரங்கு அது தோண்டு மரத்தில் கிளையில் கை வைக்கும்போது அந்த கிளை தடுமாறி இப்படி அப்படின்னு வைக்கும்போதே என்னோட மனசு தடுமாறி போச்சு.
ஏன்னா பார்த்துட்டு போறமே சொல்லிட்டு பார்த்துட்டு போகக்கூடாது அப்படிதான் நான் முயற்சி எடுத்தேன். நான் கடைசி வரைக்கும் அந்த முயற்சி எடுத்து அங்கே போய் ஹார்ட் பீட் கொடுத்து வந்தோடனே அந்த குரங்கு என்னை கடிக்கல, என்னை ஒன்றும் செய்யலை, என்னோட முகத்தை பார்த்துச்சு. ஹாஸ்பிட்டலும் போய் ட்ரீட்மெண்ட் 4 ஊசி ஒரு இன்ஜெக்ஷன் வந்து ஒரு ஊசி வந்து குளுக்கோஸ் ட்ரிப்ஸாக இருக்குனாங்க, அது வரைக்கும் நல்லா இருந்துச்சு. ஆனால் அப்புறம் மயக்க வேலையில் பணத்துறையிடப்படும். இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மனுஷனுக்கு மனுஷனே வந்து உதவி செய்யறதுக்கு கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு இது ஒரு விலங்கினம், அதுவும் குரங்கு, வாயோட வாய் வந்து வச்சு நீங்கள் வந்து எப்படி அதை வந்து ஒரு அருகலுப்பு இல்லாமல் நீங்கள் அதை மாதிரி செஞ்சீங்க, நீங்கள் உயிர் கொடுத்தீங்க. மனிதன் வாயை விட குரங்கு வாய் எவ்வளோ சுத்தமாக இருக்குங்க, நீட்டாக இருக்குங்க. அது ஏன் சொல்கிறேன்னா அது எதாவது கொடுத்து பாருங்க, அது மோந்து பார்த்தா சாப்பிடும். ஸோ அது உணவில் அதாவது ஒரு உணவு கொடுத்தாலும் மோந்து பார்த்தா சாப்பிடும். ஸோ அதெல்லாம் நான் நினைக்கல, எல்லாரும் எல்லாம் சொன்னாங்க எப்படி ராணி போய் வாயை வச்ச, ஆ ஊன்னாங்க. அது ஒரு உயிர், அது வாயோ வியாதியோ இல்லை, நம்மளோட அப்பா அம்மா நம்மளோட குழந்தைங்களுக்கு இருந்தால் அந்த மாதிரி செய்ய மாட்டோமா? அதனால நான் அதை விலங்காக பார்க்கல, என்னோட ஒரு குழந்தையாக பார்த்தா அதை நான் செஞ்சேன். அது மாதிரி ரெண்டாவதுங்க மனிதாபிமானம் முக்கியம், யாராக இருந்தாலும் ஒரு ரோட்டில் யாருக்காவது முடியாதவங்களுக்கு அதுவும் ஒரு உயிரினம் தான், அதை வந்து சாதாரணமாக எடுத்து போகக்கூடாது. யாராக இருந்தாலும் மனிதாபிமானம் முதல்ல ஃபஸ்ட்டு. இன்றைக்கி இருப்போம் நாளைக்கு இல்லை. மனிதனோட வாழ்க்கை பாருங்கள், எவ்வளோப்பட்ட கோடீஸ்வரர்லாம் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் வாழ்வாதாரம் கொடுத்து வைக்கல, காலையில் படுத்து இருந்துச்சா காலைல மனுஷனுக்கு இல்லை. அதனால் இருக்கிற வரைக்கும் எல்லா உயிரினங்களையும் மதித்து இருக்கிற வரைக்கும் நல்ல நட்பன்புடன் வாழணும்னு நான் எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன். இந்த செஞ்ச ஒரு பெரிய ஒரு உதவியை வந்து தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பாராட்டி இருக்கிறாங்க. நம்ம தமிழக முதல்வர் அவர்கள் உங்களை நேரடியாகவே கூப்பிட்டு பாராட்டி உங்களை வந்து அனுப்பிச்சிருக்காங்க, நிறைய பேர் உங்களை வந்து பேட்டி எடுத்துருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் இதுலேருந்து என்ன வந்து மக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க? மக்களுக்கு என்ன சொல்கிறேன்னா, எல்லாரும் மனிதாபிமான அடிப்படையில் இருக்க வேணும். சின்ன உயிராக இருந்தாலும் சரிங்க, நம்மளால் முடிஞ்ச அந்த இடத்துல என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்யணும். இதை நான் கேட்டுக்கிறேன். எத்தனையோ பேருக்கு பார்த்தீங்கன்னா சில பேர் விட்டுட்டு போயிடுறாங்க, என்னையே சொன்னாங்க என்ன குரங்கு அப்படின்னு இதெல்லாம் தூக்கிட்டு போய் அந்த தெருவில் எவ்வளோ பேர் வந்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. பட் யாருமே அதை பொறுப்பாக எடுத்துக்கல. எல்லாருமே போகிறாங்கன்னும் போது யாராவது ஒருத்தராவது அந்த 10 பேர் பார்க்குறாங்கன்னா அதில் ஒருத்தராவது முயற்சி எடுக்கணும். ஓ இது இல்லாமல் நான் மெட்ராஸ் இருக்கும்போது நிறைய உதவி செஞ்சுருக்கேன். தேசிய நெடுஞ்சாலில் அடிப்பட்ட குரங்கெலாம் இருக்குது, அதெல்லாம் கொண்டு போய் நீங்கள் சமயபுரம் டோலில் கொடுத்துட்டு போனேன். என்னால் காரில் சவாரி போகும்போது இல்லை, அது மாதிரி மனிதாபிமானம் எத்தனையோ கார் ஒரு குரங்கு அடிப்பட்டு கிடக்கு, அடுத்தடுத்த வண்டிக்கு ஏறி நசுங்கி போயிடுற நினைக்காம பக்கத்தில் ஒருத்தர் பஸ் ஸ்டாப்பில் ஒரு பையன் உட்காந்தார், அவர் கூட அந்த குரங்கை எடுத்து ஓரம் போடல. அப்போ எடுத்து ஓரம் போடாத சூழ்நிலைக்கு என்னோடய காரில் நாங்கள் போனால் அந்த அம்மா சொல்லி அப்பா அதை எடுத்து ஓரம் போட்டிருப்பான், அடுத்தடுத்த வண்டி வந்து நசுங்கிருப்பான்னு சொன்ன உடனே டக்குன்னு நிப்பாட்டி போய் அந்த குரங்கை போய் இப்படி தூக்குன உடனே அந்த குரங்குக்கு உயிர் இருக்குது, தலையில் மட்டும் அடிபட்டு மயக்கத்தில் இருக்குது, மூச்சு வயிறு வெளியே உள்ளே வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது சந்தோஷம் அடைஞ்சேன். அன்றைக்கி அதை என்ன பண்ணலாம்னா சிறுகனூர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன். ரெண்டாவது குரங்கு சிறுகனூர் ஹாஸ்பிட்டல் போனால் அங்கே டாக்டர் இல்லை, 12 மணிக்கு டாக்டர் இல்லை, க்ளோஸு. நேரம் என்னடா பண்ணுறது, கையில் ஒத்த கையில் ஸ்டேரிங் கார் பிடிச்சிட்டு அந்த கையை வச்சு கொண்டு போனேன். போகும்போது கூட அந்த குரங்கு என்ன கிடைக்கல, ஸோ எனக்கு நாக்கு நக்கிட்டே இருந்துச்சு கையை. அப்புறம் கொண்டுட்டு போனேன், காரில் குழந்தைகளாக இருந்தாங்க. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு நான் ஹாஸ்பிட்டலில் நெட்டில் பார்க்கும்போது ஸ்ரீரங்கத்து உள்ளே காமிச்சிது கால்டை, நாங்கள் மதுரையில் எனக்கு போகிறோம், அதனால் ஒன்றும் ஸ்டெப் எடுக்க முடியல. நேராக சமயபுரம் தோல்பத்தில் போய் அங்கே டேரக்ஷன் கொடுத்து கால்நடை துறையில் போய் பார்த்து இதை ட்ரீட்மெண்ட் பண்ணி வனத்தில் ஒப்படைச்சிருக்கேன்னு நாங்கள் குரங்கு கொடுத்துட்டு போனேன். அதே மாதிரி பெருசாக எடுத்து செய்ய வேண்டாம், போகிற வழியில் எடுத்து அடுத்தவன்டா இருந்தாங்க ஹாஸ்பிட்டலில் இருந்து கொடுத்து ஒப்படைச்சிட்டு போகலாம். அது மாதிரி போன்ற செயல்களை செய்யணும். ரோட்டில் கிடக்கு அப்படின்னு விட்டு போனால் இப்போ அந்த குரங்கை நான் எடுத்து வச்சுக்கோங்களா, அடுத்தடுத்த வாகனங்கள் ஏறி நசிங்கி போயிடும். ஸோ உயிரோடு இருக்கிறது கூட இறந்துருக்கும். அது மாதிரி ஏதாவது சில பேர் விட்டுடுறாங்க. இதே மாதிரி இது பல தடவை அடிபட்ட குரங்கு நீங்கள் காப்பாற்றிருக்கீங்கன்னு நான் வந்து கேள்விப்பட்டேன். முன்னாலும் நீங்கள் அந்த மாதிரி வந்து பண்ணிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ இதை மாதிரி வந்து நீங்கள் பண்ணணுங்கிற அந்த ஒரு ஆர்வம் வந்து எப்படி வந்துச்சு உங்களுக்கு? எப்படி உங்களை போன்றவங்க வாழ்த்துறீங்கல்ல மகிழ்ச்சி. இந்த உலக மக்களே என்னை 5 கோடி சில்லற மக்கள் என்னை வாழ்த்திருக்கு, எனக்கு அதுவே பெரிய சந்தோஷம் நினைக்கிறீங்க. மேலும் மேலும் நான் நல்லது செய்யறதுக்கு வர வாழ்த்துக்கள் எனக்கு உதவி செய்யுது. வாழ்த்து வாழ்த்த கட்டாயம் நான் இன்னும் மேலும் மேலும் செல்வேன். என்னை போன்ற அனைவரும் செயல்படுத்தணும். இதை குரங்கு தானே அப்படின்றத நினைக்காம பூனையா இருந்தாலும் அனைத்து உயிரினங்களுக்கும் கட்டாயம் செய்யணும். ஓட்டுநர்களுக்கும் ஒரு பதிவு சொல்லிக்கிறேன், அவங்க என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு அதை எடுத்து ஓரமாக, சப்போஸ் இறந்து போச்சு ரோட்டில் கிடக்குறவங்க எடுத்து ஓரம் வச்சுட்டு போகலாம், அதாவது செய்யலாம். அந்த குரங்கு பாருங்கள் இறந்து போச்சுன்னு தான் அந்த நாங்கள் போய் பார்த்தோம், போய் தூக்கும்போது உயிரோடு இருக்கு. ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் காப்பாற்றப்படுது. அதே மாதிரி எல்லா மக்களும் எல்லா உயிரங்களையும் மதித்து செயல்பட்டாலே போதும். ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு செலுத்தி. அமெரிக்காவிலேருந்து சயின்டிஸ்ட்லாம் என்னை வாழ்த்திருக்காங்க, அவரெல்லாம் யாருன்னே தெரியாது. ஸோ அப்படிலாம் பேர் எனக்கு கிடச்சிருக்கு. முதலமைச்சர்லாம் கூப்பிட்டு இன்னைக்கு பாராட்டுற அளவுக்கு இருந்துச்சுட்டு, அதனால் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. இது ஒரு சேவையாகவே நான் கட்டாயம் செய்வேன். என்னோடய கண்ணில் நான் போகிற பாதையில் ஏதாவது இருந்தாலும் இது போன்ற உதவிகள் கட்டாயம் என்னோடய செயல் தொடரும்.